உருளைக்கிழங்கு நம்மளோட ஹீரோ. உணவில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலுமே கொஞ்சம் நமக்கு ஒத்துக்கலை, வாய்வு தொந்தரவு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோமே ஒழிய, ஆனால் நம்ம எல்லாருக்குமே அந்த உருளைக்கிழங்கு ரொம்ப பிடித்தமானது. இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது தான், வளரும் குழந்தைகள்லேருந்து வளர்ந்த பெரியவங்க வரையிலுமே. எண்ணெயில் போட்டு பொறிக்காமல் முடிஞ்ச வரையிலும் ஆவியில் வேக வச்சு, அதாவது ஸ்டீம் பண்ணி, அதுவும் தோலோட. ஏன்னா அந்த நீங்கள் பொரியல் பண்ணும்போது கூட சின்ன சின்ன சதுரங்களை தோலோட நல்ல தோலை கழுவிடுங்க. அதாவது கிழங்குகளை கொஞ்சம் உப்பு போட்டு, கல் உப்பு போட்டு கொஞ்சம் ஊற விட்டிங்கன்னா மேலே தோலில் இருக்க அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த தோலோடையே அரிஞ்சு போட்டு நீங்கள் பொரியல் இது போல் செய்கிறது நல்ல மருத்துவ குணம் உள்ளது. இது வந்து அதாவது இதய நோயாளிகளுக்கு, ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது. ஏன்னா பொட்டாசியம் ஜாஸ்தியாக இருக்குது, கால்சியமும் நிறையா இருக்குது. நம்ம பாலில் தான் கால்சியம் இருக்குதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப விலை கொடுத்து பாலெல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் சேர்த்து வரலாம். நீரிழிவு நோயாளிகள் மட்டும் கம்மியாக எடுத்துக்கணும். ரொம்ப வாயு பிரச்சனை எனக்கு இதனால் வருது, பிடிச்சிக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் பூண்டு கொஞ்சம் தாராளமாக, பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு நல்ல ஒரு பொடி மாஸ் போல் அது மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையான பலனையே கொடுக்கும். புற்றுநோய் செல்கள் உருவாகாமையும் அதை தடுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த உருளைக்கிழங்குக்கு இருக்குது. அதே மாதிரி குடலில் புண்ணு, சிறுகுடலில் புண்ணு, மலக்குடலில் புண்ணு, அது மாதிரி குடல் புண்கள், வயிற்று புண்கள் இருக்கிறவங்களும் இதை வந்து நீங்கள் அழகாக சாப்பிட்டு வரலாம். என்ன ஒரு ஒரு உருளைக்கிழங்கை போட்டு நல்லா கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் வேக வச்சிட்டிங்கன்னா உரித்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். நீரிழிவு நோயாளிகள் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துங்க, ஏன்னா அது உடனடியாக அந்த கார்போஹைட்ரேட் போய் ரத்தத்தில் சேர்ந்துடுறதால. அதுவும் கூட நீரிழிவு நோயாளியான நீங்கள் இந்த கிழங்குகள் எடுத்துக்கும் போது கொஞ்சம் கார்போஹைட்ரேட் ஐட்டத்தை கம்மி பண்ணிக்கலாம். இட்லி 4 இட்லி சாப்பிட்டிங்கன்னா 2 இட்லி, 3 இட்லி, தோசை 3 தோசை சாப்பிட்டிங்கன்னா 2 தோசை சாப்பிட்டுட்டு நீங்கள் இது சாப்பிடும் பொழுது இந்த கிழங்கினுடைய பெனிஃபிட்டு உங்களுக்குமே கிடைச்சிரும். இவ்வளவு நன்மைகள் கொண்ட கிழங்கை எப்படி நம்ம எடுக்கணும்? முளைச்சி இருக்கக்கூடாது கிழங்கு, கிழங்கு மேலே பச்சையாக இருக்கக்கூடாது, அந்த கிழங்கை தொட்டு பார்த்திங்கன்னா வத வதன்னு இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஜீரண கோளாறு உண்டு பண்ணோம். என்னங்க உருளைக்கிழங்கை பற்றி இவ்வளோ நல்ல விஷயங்கள், காதுக்கு குளிர்ச்சியாக இருக்குதானே. அளவோடு சாப்பிடுவோம், நலமோடு வாழ்வோம்.